ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஃபுட் ஸ்ட்ரீட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்பூண்டு வெங்காய மண்டி. இது செட்டிநாட்டில் யூனிக்கான ஃபேமஸ் டிஷ். வழக்கமாக செய்கிற சாம்பார் மாதிரியோ குழம்பு மாதிரியோ இல்லாமல் நல்ல ஃப்ளேவராக அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சர்ப்ரைசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ருசிக்கு வேறு எதையுமே ஈடு சொல்ல முடியாது. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், 150 கிராம் வெங்காயம், ஒரு 25 மிளகா சின்ன மிளகா எடுத்து வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி, பெருங்காயம் கொஞ்சம் போல், 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு வெல்லம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு புளி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றிக்கிங்க நீங்களும். பச்சை மிளகாயை இப்படி லேசாக கீறிக்கிங்க. எல்லா மிளகாயையும் நிறைய கீறிதீங்க, விதை வந்து அதில் விழுந்துடும். அதனால் இப்படி லேசாக கீறினா போதும். அதில் பெருங்காயத்தை போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வந்து இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறேன். நல்லா வெந்தய பொடியே போட்டுடலாம். இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டி புளி தண்ணியை ஊற்றணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா 1 டீஸ்பூன் உப்பு போடுவோம். நல்லா வதங்கிடும். புளி தண்ணியை ஊற்றிடலாம். அதோட இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஒரு 10 நிமிஷம் வேகணும். நான் வறுத்த வெந்தய பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது போடலைன்னா ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. உப்பு இந்த வெள்ளத்தையும் போட்டலாம். அதில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடியாயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை மிளகாயெல்லாம் நல்லா கலர் மாறி சுருண்டு வந்துருச்சு. இது 4-5 நாளைக்கு கூட கெட்டு போகாது. எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாயுமே சாப்பிடலாம். பச்சை மிளகாயோட காரமெல்லாம் இறங்கி இருக்கும். இதுவும் காய் மாதிரி ஆயிரும். பாருங்கள், செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும்போதே சாப்பிடலாம் போல இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.